வணக்கம், நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆரா பிரவீன் ஆனந்த். இன்றைக்கி லைவ் போனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன, உருப்படியான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த ஃபீஸ் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பட் இன்றைக்கி வந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாக்ட் ப்ரேயர், நம்மளோட இவ்வளோ நாள் போராட்டம் அல்லது இவ்வளோ நாள் ப்ரேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்டலை ஓப்பன் பண்ண சொல்லணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி கோர்சஸ் ஆர் த யூனிவர்சிட்டிஸ், எல்லாரையும் சமமாக, எப்படி நம்ம ஏப்ரல் மாதம் கொரோனா இல்லைன்னா ஃபீஸ் பே பண்ண போய் எல்லாரையும் எக்ஸாம் எழுத விட்டுருப்பாங்களோ, அவங்களெல்லாம் அட்மிட் பண்ணி எழுத விட்டுருப்பாங்களோ, அதே மாதிரி இந்த கொரோனா காலகட்டத்தினால் ஃபீஸ் கட்ட முடியாமல் போன மாணவர்கள் எல்லாரையும் வந்து அட்மிட் பண்ணணும், குறிப்பாக வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களில் வந்து அட்மிட் பண்ணணும், அட்மிட் பண்ணி அவங்களையும் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணணுன்ற ப்ரேயர் மாதிரி பேரலல் ப்ரேயர் வந்து காலேஜஸ் வந்து போட்டிருக்காங்க. எந்த காலேஜஸ் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேன்சலான எக்ஸாம்ஸ்க்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஃபீ கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபீ கலெக்ட் பண்ணதை வந்து ரிட்டர்னும் பண்ணலை, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவேன்னு எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க தரலை. அதனால் ரெண்டு காலேஜ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பார்க் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி வெர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பார்க் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஒன்று வேறு, பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வேறு, அதுக்கப்புறம் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் வெர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் ஆல்சோ அகெயின்ஸ்ட் யூஜிசி. இந்த பார்க் காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 12/8/2020 அப்போவே வந்து வழக்கு ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் தான் இன்றைக்கி வந்து நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கு. என்னென்னா, நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இது சம்மந்தமாக காலேஜஸ்க்கு ஏன் நோட்டீஸ் அனுப்பலை, அதாவது இந்த கேன்சலான எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஃபீஸ் கலெக்ட் பண்ணது தொடர்பாக, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து எந்தவித கரஸ்பாண்டன்ஸ் ஏன் ப்ராப்பராக இல்லை, இது பற்றின அறிக்கையை வந்து ஃபர்தர் அஃபிடேவிட் மூலமாக தெரிவிக்கணும் அப்படின்ட்டு 24 வந்து ஒத்தி வச்சுருக்காங்க, செப்டம்பர் 24th. இந்த ஃபீஸ் ரிகார்டிங், அதாவது தன்னை வந்து எக்ஸாம் போல, அதாவது நம்ம அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ரெண்டு பேர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, சௌந்தர்யா வெர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் தென் ஹரிஹரன் வெர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. வழக்கு நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, ரிட் பெட்டிஷன் 111/87/2020 அண்ட் தென் 111/84/2020. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிரான ஒரு வழக்குன்றதுனால மாணவர்களுக்கு இதை நம்ம தெரியப்படுத்துறதுனால எந்த தவறும் இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த கேஸோட முக்கிய அப்டேட். இவங்க ரெண்டு பேர் போட்ட, அதாவது அந்த இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த வருஷத்தில் இந்த கோவிடுக்கு அப்புறமா போட்ட வழக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் வந்து அறிவிச்சார் பார்த்தீங்களா, ஆல் பாஸ் அப்படின்றதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. அதனால் இவங்க பெட்டிஷன்ஸ் வந்து அலவாகிறதுக்கு வந்து நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இவங்களோட ப்ரேயர் அலவாயிருச்சு அப்படின்னா, இவங்க தே கேன் கோ அண்ட் பே த ஃபீஸ் அண்ட் தென் கோயின் அண்டு தே மே பி கன்சிடர்ட் அஸ் பாஸ். பட் வந்து இப்போ நம்மளோட ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா, after 28th நம்ம பண்ணுறோம். அதாவது நாங்கள் வந்து நிஜமாகவே after 28th நம்ம எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலை, நிஜமாகவே வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபீஸ் கட்டுறதுலேருந்து இப்போ ப்ரிவெண்ட் பண்ணிட்டாங்க நம்மளை. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா 13/13 to 26 வரைக்கும் ஓப்பனிங்கில் இருந்துச்சு. ஸோ 13/13 அந்த 16 போனவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து வாங்கி வச்சுட்டு இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் கட்டலை, அதுக்கப்புறம் சில பேர் போனவங்க நேரத்தில் ஸ்டாஃப் இல்லை, அதே மாதிரி 16 எல்லா காலேஜும் லாக் பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட்டாக கோவிட் சுச்சுவேஷன்ன்றதுனால யாருமே ஆக்சஸ் பண்ண முடியல, பயம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் மிக்சடாக இருக்கிறப்ப இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் லுக் ஓவர் பண்ணிவிட்டு நமக்கு இன்ட்ரீம் ஆர்டர்ஸோ இல்லை ஃபைனல் ஆர்டர்ஸோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பெட்டிஷன்ஸும் இட் இஸ் ஆன் த மூவ். இவங்க போட்டது வந்து பார்த்திங்கன்னா 12/8 ரிட் பெட்டிஷன். ரிட் பெட்டிஷனில் மிசலேனியஸ் பெட்டிஷன்னு சொல்லுவாங்க, இடைக்காலமாக ஒரு நிவாரணம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அதையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பெட்டிஷனர்ஸ். ஸோ வந்து இவங்க வந்து இப்போ நம்ம எப்படி குழப்பிக்காமல் பார்க்கணும் அப்படின்னா, என்ன நடந்துச்சுன்னா, காலேஜஸ் ஒரு ப்ரேயர் காக போயிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் போயிருக்காங்க. இந்த ரெண்டு வழக்கில் நீதிபதி வந்து என்ன தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த வந்து ரெஸ்பான்ஸில் வந்து ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு கிட்டத்தட்ட 148 to 150 crores வந்து செலவாகும், ஆனால் கலெக்ட் ஆன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 118 crores தான். அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வி ஹட் பீன் ஹோல்டிங் த அமௌண்ட்டு, கேன்சல் ஆன எக்ஸாமுக்கான அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. பட் அது வந்து ஜஸ்டிஸ் கிடையாது. எவ்வளோ எந்த எத்தனை பேர் அப்பியரன்ஸ் ஆகிறவங்களோ இல்லை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்தெந்த கோர்சஸுக்கு கண்டக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஃபீஸை தான் வாங்கணும் அப்படின்றதுனால அந்த காலேஜஸோட பெட்டிஷன்ஸ் வந்து, அதாவது அவங்களுடைய மனு வந்து அலோவ் ஆகிறதுக்கு, அவங்களுடைய வழக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது வந்து நமக்கு இம்மெட்டீரியல், ஏன்னா காலேஜுக்கும் பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் நடக்குது. நம்மளோட பிரச்சனை என்னென்னா,
இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட பெட்டிஷன் அலோவ் ஆகணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் ப்ரேயரான பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வான எக்ஸாம் ஃபீஸ் கட்ட அலோவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர்களையும் வந்து இந்த அவங்கள வந்து மார்ச் 26க்குள்ளே கட்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணி ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் பற்றின ப்ரேயர். அதுக்கப்புறம் ஜிஓ நமக்கு வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ப்ரேயர் கனவான ஜிஓ வந்து பாஸ் ஆகிடுச்சு, அதாவது அந்த ஜிஓ வந்து நீதிமன்றம் சரிதான் போட்ட அந்த ரெண்டு வழக்கு வந்து முக்கியமான பாலகிருஷ்ணசாமி ஐயா போட்ட வழக்கும் ராம்குமார் சார் அவர்கள் போட்ட வழக்கும் வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ட் ரிசல்ட் நீங்கள் கனவு காண்றபடி அந்த சந்தோஷமான விஷயம் நடந்துடும். ஸோ பெட்டர் ப்ரே ஃபார் தட். இன்றைக்கி வந்து வந்த உருப்படியான அப்டேட்ன்றதுனால இன்றைக்கே நம்ம ரெண்டாவது வீடியோ லைவ் இல்லாமல் இன்னொரு வீடியோ போட வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு. மற்றபடி எந்த ஒரு வியூஸ்க்காகவும் நம்ம இது போடப்படலை, நேச்சுரலான அப்டேட். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு பற்றின ஒரு வீடியோ தான். அது வந்து மேபி நாளான்னைக்கு, அப்படி இல்லைனா நாளைக்கு என்னால் முடிஞ்சதுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். மேலும் சட்டம் சார்ந்த தகவல்களுக்கு நம்மோது எப்போதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆரா பிரவீன் ஆனந்த். அப்புறம் லைவில் இன்றைக்கி எல்லோரும் என்ன எல்லார்ட்டையும் என்னால் பேச முடியல. ஸோ இன்னொரு நாள் வந்து நான் ஆம்பிள் ஆஃப் டைம் அலாட் பண்ணி நிச்சயமாக நான் லைவில் வரேன். என்னை மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்கி இந்த லைவில் நான் லைவுக்கு வந்தது நான் ஃபஸ்ட் டைம் புதுசு. ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நான் பண்ணிவிட்டு நிச்சயமாக நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஷெடியூல் பண்ணி மற்ற பிரச்சனைகளை நம்ம வந்து சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் வந்து பொறுமையாக கேட்டிங்க அப்படின்னா அதில் நம்ம பதில் சொல்லுவோம். நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.